நாமத்தினாலே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்க தேசத்திலே ஜிம்னாஸ்டிக் விளையாட்டிலே தங்கப்பதக்கத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறுமி கடுமையாக முயற்சி செய்தாள். 10 வயதிலிருந்தே அந்த முயற்சியை ஆரம்பித்து 14 வயதிலே ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டு அந்த போட்டியிலே பங்கு பெற்றாள். அவளுக்காக தாயார், அவளுடைய தந்தை, அவள் எல்லாரும் சேர்ந்து ஜபிச்சாங்க. ஜபிச்சுட்டு அந்த போட்டியில் கலந்து கொண்டாள். தான் வழக்கமாக பயிற்சியிலே செய்வதை விட அங்கே நன்றாக செய்து காட்டினாள். உடனே இவர்கள் தங்கப்பதக்கத்தை எதிர்பார்த்தார்கள். ஆனால் வெங்கலப்பதக்கம் கூட கிடைக்கல. உடனே அந்த சிறுமி, 14 வயது சிறுமி, ஓவென்று அழுதாள். நான் என்ன செய்வது, என் வாழ்க்கையில அதிக முயற்சி பண்ணி அதிகமாய் பிரயாசப்பட்டேன், இன்றைக்கு சக்சஸ்ஃபுல்லா நான் பயிற்சி எடுத்ததெல்லாம் செய்தும் காட்டிட்டேன், அப்படி இருந்து எனக்கு பதக்கம் கிடைக்கலையே என்று அழுதாள். அப்படிதான் தாயார் அவளை தேட்டி, பயப்படாத, கவலைப்படாத, நம்ம தேசம் உன்னை அந்த போட்டியிலே கலந்து கொள்ள தேர்வு செய்தது, நீயும் நீ கட்டுப்பட்ட எல்லாவற்றையும் கூட இன்னைக்கு சிறப்பாக செஞ்சிருக்க, அவ்வளவுதான், ஓன் டியூட்டி முடிஞ்சிட்டு. இதை போலவே பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் தான் அங்கே போட்டியிலே கலந்து கொள்கிறார்கள். ஒருவேளை அவர்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் விசேஷ கிருமிகளை தந்து உன்னை விட அதிகமாய் நன்றாக செய்திருக்கலாம், அதனால நீ ஒரு டியூட்டியை செஞ்சிட்ட, எனவே வருத்தப்படாதே, கர்த்தர் ஏற்ற காலத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆறுதல் படுத்தினார். அப்படியே அந்த பிள்ளை தொடர்ந்து அந்த பயிற்சியை விடாமல் செய்து கொண்டே வந்தாள். அடுத்து வந்த 2 ஒலிம்பிக்கிலும் அவள்தான் தங்கப்பதக்கம் வென்றாள். அது மட்டுமல்ல, உலகெங்கும் நடைபெறுகிற இந்த ஜிம்னாஸ்டிக் போட்டிகளில் எல்லாம் கலந்து கொண்டு ஒவ்வொன்றிலும் தங்கப்பதக்கத்தை அள்ளி வைத்தாள். ஆம், கர்த்தர் ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், எனவே நாம் விடாப்படியான நம்பிக்கையோடு அவர் நமக்கு நியமித்திருக்கிற நியமத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும் என்று சொல்லி நமக்கு கர்த்தர் சொல்லுகின்றார். கோலப்பத்தன் சொல்லும் போது, அவர் எனக்கு கொடுக்கிற அந்த கடமையை நிறைவேற்றும் போது எத்தனையோ பாடுகளும் கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அதையெல்லாம் நிறைவேற்றும் முடிக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார், எனவே நான் அதை செய்வேன் சொல்றார். கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு தந்த அந்த ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடவும் அவருடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் அவரிடத்திலே பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆம், இந்த உணர்வோடு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்த நியமங்கள், நம்முடைய பணிகள், குடும்பம் எல்லாவற்றிலும் அவருடைய சித்தம் நின்றது என்று உணர்ந்து அதை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். அதற்கான உடனடியாக பலனை நாம் எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் ஒரு நாள் ஜீவக்கிரீடத்தை எனக்காக வைத்திருக்கிறார் என்று பவுலப்பசன் சொல்லுவது போல, நித்திய ராஜ்யத்தில் நாம் பலனை பெற்றுக்கொள்ளும் முறை பூமியிலே கர்த்தர் நமக்கு நியமித்த நாட்களிலே பொறுமையோடு ஓடி அவர் நமக்கு ஒப்புவித்த எல்லா காரியங்களையும் பொறுமையாக நிறைவேற்றுவோம். நாங்கள் அற்பமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று அவர்களை சொல்லுகிறவர்களாக நாம் நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிப்போம். அங்கே கர்த்தர் ஓடாத ஜீவ திட்டத்தை நமக்கு தருவார். ஆமேன்.